பேனில் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணதை ஆட் பண்ண போகிறோம். நல்லா கோல்டு கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வறுக்கணுங்க. ஒரு 3-4 நிமிஷம் ஆகும் மீடியம் ஃபயரில். இப்போ ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க நம்ம ஆனியன்ஸு. இப்போ இது சூடு ஆறணுன்னே எண்ணெயை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்ற போகிறோங்க. வெங்காயத்துலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ண எண்ணெயே ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ண போடுங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, 2 பிரிஞ்சலை. இது கூட நம்ம வறுத்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தக்கா வெங்காயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கலாங்க. ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் ஒரு 3/4 கிலோ மட்டன் வச்சுருக்கேங்க. மட்டன் ஒரு 4-5 நிமிஷம் வதங்கணுங்க. அது வதங்குறதுக்கு சீக்கிரம் வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ மட்டன் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க எல்லாத்தையுமே. ஏற்கனவே 5 நிமிஷம் சொன்னால் இல்லை 3 நிமிஷம் தான் வதக்கியிருக்கேன். மிச்சம் 2 நிமிஷம் ஒன்றும் இருக்குது. இந்த மசாலா போட்டு இந்த 2 நிமிஷம் வதக்குறேங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. 2 டொமேட்டோ அரைச்சி அதோட கியூவையும் இப்போ ஆட் பண்ணுறேங்க. ஒரு 2 நிமிஷம் கொதி கொடுங்கங்க. தக்காளியோட பச்சை வடை போட்டோம். இப்போ நல்லா கிரேவி வந்து பிருந்தாளி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி ஒரு 2-3 விசில் ப்ரெஷர் குக்கர் வைக்க போகிறேன். நீங்கள் குழம்பு மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிருந்தாளி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் என்ன நல்லா மிதங்கி மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம பிருந்தாளி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.